வெல்கம் டு செய்திகள் இது இலங்கையின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மின்தடையால் அரசாங்க ஊழியர்களுக்கு வரவுள்ள புதிய நடைமுறை லீட்ரோ எரிவாயு விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு தமிழ் மக்களுக்கு தீர்வு உறுதி பேச்சுக்கள் தொடரும் என்கிறார் ஜனாதிபதி எரிபொருள் பிரச்சினைகளை அறிவிக்க பொதுமக்களுக்கு விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகம் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பலத்த மழை இன்று வெளியான வானிலை அறிவிப்பா ஆடைகளின் விலைகளில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு நாட்டை வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்க இது ஒன்றே வழி அமைச்சர் பந்துல குணவர்த்தன மாணவிகளின் பேஸ்புக் காதலால் நேர்ந்த விபரீதம் யால் வர்த்தகர் உட்பட ஏழு பேர் அதிரடியாக கைது இனி விரிவான செய்திகள் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவையில் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சபரகமுவ மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மாத்தரை குருநாகல் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கட்டாயம் அதிகரிக்கும் என ராஜாங்க அமைச்சர் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் லிட்ரோ எரிவாயுவின் விலை தொடர்ந்து உயருமா என கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு அவர் பதிலளிக்கையில் கட்டாயமாக எரிவாயு விலை அதிகரிக்கும் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இம்மாதம் நான்காம் மற்றும் ஐந்தாம் திகதிக்குள் எரிவாயு தட்டுப்பாடு நீங்கும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டால் மக்களின் அசௌகரியங்கள் குறையும் என நாமும் நம்புகின்றோம் என சுட்டிக்காட்டியுள்ளார் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படும் சிக்கல்கள் தொடர்பில் தனிப்பட்ட முறையில் அறிவிக்க பொதுமக்களுக்கு விசேட தொலைபேசி இலக்கம் வழங்கப்படுவதாக வலுசக்தி அமைச்சர் காமினி லொகுகே தெரிவித்துள்ளார் இதன்படி பூஜ்ஜியம் எழுபத்தி ஏழு எழுபத்தி நான்கு பதினான்கு இருநூத்தி நாற்பத்தி ஒன்று என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்ட பிரச்சினைகளை அறிவிக்குமாறு அவர் குறிப்பிட்டிருந்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருது தெரிவித்த காமினி லொக்குகே இவ்வாறான தொலைபேசி இலக்கத்தை அறிமுகப்படுத்தினார் இதேவேளை குறித்த இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு எரிபொருள் பிரச்சினை தொடர்பில் தமக்கு அறிவிக்குமாறும் அப்பிரச்சினைகளுக்கு காண நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து எரிபொருள் தட்டுப்பாடு எதிர்வரும் வாரத்துக்குள் தீர்க்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களுக்கு தீர்வு உறுதி பேச்சுகள் தொடரும் என்கிறார் ஜனாதிபதி எனது ஆட்சிக் காலத்தில் தமிழ் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை காண்பேன் அதன் ஒரு கட்டமாகவே தமிழ் மக்களின் பிரதிநிதிகளான தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடன் பேச்சுகளை ஆரம்பித்துள்ளேன் இவ்வாறு ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசியல் தீர்வு காணு விடுவிப்பு கைதிகள் விடுதலை உள்ளிட்ட ஐந்து விடயங்கள் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் முதல்கட்டமாக பேசியுள்ளேன் இந்த பேச்சுக்கு பல தரப்பிலிருந்தும் வரவேற்பு கிடைத்துள்ளதா பேச்சுக்கள் தொடரும் தமிழ் மக்களின் சகல பிரச்சினைகளுக்கும் நான் தீர்வுகளை காண்பேன் இது எனது கடமை புலம்பெயர் தமிழர்களுடனும் நான் பேச தயாராக உள்ளேன் நாட்டின் அபிவிருத்திக்கு அவர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தைத்த ஆடைகளின் விலைகள் சுமார் நாற்பது வீதத்தினால் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை சிறுகை தொழிலாளர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் குமார் தெரிவித்துள்ளார் டொலர் பற்றாக்குறை மின்சார தடை மற்றும் மூலப்பொருள் தட்டுப்பாடு போன்றவற்றின் காரணமாக இவ்வாறு தைத்த ஆடைகளின் விலைகள் பாரிய அளவில் அதிகரித்துள்ளது இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் குறிப்பாக மகரகம பமுனுவ பகுதிகளில் புத்தாண்டு காலத்தில் இருநூறு தொடக்கம் முன்னூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட தைத்த ஆடைகள் தற்பொழுது எண்ணூறு தொடக்கம் ஆயிரம் ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது தைத்த ஆடைகளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் விலைகள் பாரியளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அறுநூறு ரூபாவிற்கு கொள்வனவு செய்யப்பட்ட நூல் இன்று ஆயிரத்து எண்ணூறு ரூபாவிற்கு கொள்வனவு செய்ய நேரிட்டுள்ளது சிறு ஆடை உற்பத்தி நிலையங்கள் மின்சார தடையினால் பெரும் பாதிப்புகளை எதிர்நோக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மின்தடையால் அரசாங்க ஊழியர்களுக்கு வரவுள்ள புதிய நடைமுறை நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையில் மின்சாரத்தை சேமிக்க அரசாங்க ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றும் முறையை நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு போதுமான அளவு நீர் மற்றும் எரிபொருளின் பற்றாக்குறையினால் நாளவெட்டை குறைப்பதற்கான வழிமுறை ஒன்றை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க முன்வைத்துள்ளார் அடுத்த சில நாட்களில் அரச ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறையை நடைமுறைப்படுத்தினால் தினசரி மீன்வெட்டை இன்னும் இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் குறைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார தடை ஏற்படும் காலப்பகுதியுள் அலுவலக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதற்காக ஜெனரேட்டர்களை பயன்படுத்த நேரிடம் அதற்காக பயன்படுத்தப்படும் டீசல் மற்றும் தினசரி போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்படும் டீசல் அளவை குறைப்பதன் மூலம் அந்த டீசலை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பதற்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை வீழ்ச்சியில் இருந்து மீண்டு வர உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும் அதுவே நாட்டை கட்டியெழுப்பூடிய ஒரே வழியாகும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் இன்று முக்கிய அதாவது ஜனாதிபதி கூட்டாபிய ராஜபக்ச நாட்டில் சௌபாகியத்தை கருத்திற்கொண்டு பெரிய சாகுபடி முறைமையை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளார் அதற்காக சமல் ராஜபக்ஷ விவசாயத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அழுதமக்கே ஆகியோருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட போது நாட்டை மூட வேண்டும் என்று கூறினார்கள் உலக நாடுகளில் இவ்வாறான செயல்பாடுகளால் பல பாதிப்புகள் ஏற்பட்டதா அத்துடன் ஓமான் போன்ற நாடுகளில் நம் நாட்டு மரவள்ளி கிழங்குகள் விற்பனை செய்யப்படுகின்றன அதாவது அங்கு ஒரு கிலோகிராம் மரவள்ளிக் மரவள்ளி கிழங்கின் விலை இரண்டாயிரம் வரையில் காணப்படுகிறது இருப்பினும் நமது அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் வெளிநாடுகளில் இருந்து பெறுகின்றோம் சுதந்திரத்தின் பின்னரே வெளிநாடுகளில் இருந்து பல பொருட்களை பெற்றுள்ளோம் இது பழக்கப்பட்ட வடிவமாக மாறிவிட்டது நாட்டில் கொரோனா பாதிப்பு மற்றும் குண்டுவெடிப்பு ஏற்பட்ட காரணத்தினால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது அடுத்து பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பற்றாக்குறையால் பெறப்படும் பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்நாட்டிற்கு பாரிய முறையில் சாகுபடி செய்ய திட்டமிட்டுள்ளனர் ஒரு நாடு வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வர உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும் அதே நாட்டை கட்டியெழுப்பூடிய ஒரே முறையாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு புதுமாத்தலன் பகுதியைச் சேர்ந்த பதின்ம வயது சிறுமிகள் இருவரை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் யாழ் வர்த்தகர் ஒருவர் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த பதினாறாம் தேதி அம்பலவன் பொக்கனி பகுதிக்கு தனியார் வகுப்புக்கு சென்ற பதினான்கு மற்றும் பதினைந்து வயது சிறுமிகள் இருவர் வீடு திரும்பாத நிலையில் பெற்றோர் சம்பவம் தொடர்பாக முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர் இதனையடுத்து காணாமல் போன இரு சிறுமிகளும் இரு நாட்கள் கழித்து நகர் நகர்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் சிறுமிகளில் ஒருவருடன் பேஸ்புக் ஊடாக பழக்கம் ஏற்படுத்திக் கொண்ட மட்டக்களப்பைச் சேர்ந்த ஒருவரை சந்திப்பதற்காக சிறுமிகள் இருவரும் பேருந்தில் மட்டக்களப்பு செங்கலடிக்கு சென்றமை விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் சிறுமிகள் மட்டக்களப்பிலும் யாழ்ப்பாணத்திலும் வெவ்வேறு நபர்களால் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இது தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் மட்டக்களப்பைச் சேர்ந்த பதினேழு வயதான இருவரை கைது செய்துள்ளதுடன் சிறுமிகளை துஷ்பிரயோகம் செய்து பயன்படுத்தப்பட்ட வாகனம் ஒன்றும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது அதேவேளை மட்டக்களப்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு பேருந்தில் வந்த சிறுமிகளை வீடொன்றுக்கு அழைத்து சென்றார் பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் யாழ் நகர்பகுதி வர்த்தகர் ஒருவரும் அவருடைய நண்பர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிறுமிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் பிரிதொரு சந்தர்ப்பத்தில் சிறுமிகளில் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் பதினேழு வயது சிறுவனொருவனும் சிறுமியின் உறவினர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக இதுவரை ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் விசாரணைகளை துரிதமாக இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர்